விருதுநகர் மாவட்டம் மண்ணின் மீந்தன் காலையின் அன்பு வணக்கம். என்னோட தமிழர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. உங்களோட பேராதரவாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நிறையா பேர் வந்து மண்டை நாய் மண்டை நாய் சொல்லிட்டு தெருநாய் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர்ட்டு வந்து மண்டை நாய் இருக்குன்ற பேரில் எதாவது கொடுக்கான்னு இன்னும் தெரியல. ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, உங்கள்கிட்ட எத்தனை நாய் இருக்குது, எப்படி நீங்கள் குட்டி கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட இருக்க நாய்ங்கெல்லாம் எப்படி இருக்கும், உடனே காட்ட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் காட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்மக்கிட்ட எவ்வளோ நாய் இருக்குது, நம்ம எப்படிலாம் வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கி நம்மளுடைய அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பின்னாடி இருக்கிறவங்க தான் நம்மளோட நாய்கள். இவங்க வந்து ஒரு பாட்டு, இன்னும் நம்மகிட்ட என்ன நிறைய நாய்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களை பற்றி பார்க்கலாம் அப்படின்றக்காண்டி தான் வந்து நான் இது பண்ணிக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தனையும் பிடிச்சி கட்டி போட்டுறீங்க. வாங்க, நம்ம ஒவ்வொரு நாய் எப்படி இருக்குன்றதை தனித்தனியாகவே பார்க்கலாம். வந்து நம்மளோட ஃபீமேல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபீமேல் இது பார்த்திங்கன்னா கருமறை. நம்ம கருமறைகளை பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். இது நம்மகிட்ட இருக்க ஃபீமேலே ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு வந்து ரொம்ப அழகான நாய் நம்ம சொல்லலாம். ஏன்னா இதோட காரு பார்த்திங்கன்னா நெறியாக இருக்கும். ஸோ அது இப்போ தொட்டுறதுனால இது பண்ணிகிட்டு இருக்கு. இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 3 வயசுக்கு மேலே ஆகுது. இது 2 டைம் ட்ரீட்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட குட்டிகள் நம்ம நிறையா வந்து கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து கருமறை கலர் சொல்லுவோம். எப்படின்னா இந்த நெத்தியில் வெள்ளை வருது பார்த்திங்கன்னா, நெத்தியில் வெள்ளை வருது, இந்த கரெக்டாக அந்த கழுத்தில் வெள்ளை வருது, கால் ஃபுல்லாக வெள்ளை, அப்புறம் அந்த வால் நுனியில் வர்ற அந்த வெள்ளை. ஸோ இந்த மாதிரி வந்து வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே இந்த பேட்சஸாக வரும், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இருக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேட்சஸாக வரும். ஸோ இது வந்து நம்மகிட்ட இருக்க ஒரு தரமான ஃபீமேல். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 23 inches வந்து இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீமேல் இது தான். இது வந்து நம்மகிட்ட வந்து நெறிகாதில் வந்து இருக்குது. ஸோ வந்து ரொம்ப தரமானது, ரொம்ப ரோசமானது. ஸோ வேட்டைக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரன்னிங் பிச்சு எடுத்துரும். ஸோ வந்து நல்ல ஒரு தரமானது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட சாம்பல் ஃபீமேல். இதோட பேர் பார்த்திங்கன்னா சுக்கி. இதோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு 2 வயசுக்கு மேலே ஆகுது. இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 டைம் வந்து ரிட்டர்மெண்ட் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 23 inches வந்து இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கருஞ்சாம்பல் கலர், சரியான ஒரு இதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுவும் பார்த்திங்கன்னா 4 கால் வெள்ளை இருக்கும். நெத்தியில் பார்த்திங்கன்னா லேசாக சின்ன ஒரு பொட்டு வெள்ளை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாலில் வெள்ளை இருக்கும். ஸோ இதுதான் வந்து கருஞ்சாம்பல் கலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு தரமான ஃபீமேலு. இது வந்து ஒரு தரமான ஃபீமேல் நம்ம சொல்லலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவும் வந்து ரொம்ப பிடிச்ச கலர். ஏன்னா ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பல் கலர் நல்லா நாய்னால ரொம்ப ரொம்ப கம்மி, அதுலேயும் ஃபீமேலு ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஒன் சொல்லலாம். ரொம்ப 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 ரோசமான நாய். இது பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா தாங்கி ஓடக்கூடிய ஒன்று. ஸோ எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பல் கலர் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த நாய்களுக்கு பொதுவாகவே ராமாபுரம் சாம்பல் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ அந்த பேருக்கு வந்து உறுத்தானதான் இவன். ஸோ இவன் ரொம்ப, ஆனால் அதே நேரத்தில் பாசக்காரி. எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி நம்ம வாடையை கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்துடுவா. ஸோ அந்த விஷயத்தை பார்க்குற வரைக்கும் இவன் ஒன்றா நம்பர் வேறு லெவல் வந்து ஃபீமேல் நம்ம சொல்லலாம். இது வந்து நல்ல கலர், நல்ல பிரத்யேகமானது. ஸோ இவன் வந்து நம்மகிட்ட இருக்க ஒரு 2வது சாம்பல் கலர் ஃபீமேல். வாங்க அடுத்து நம்மகிட்ட இருக்கதை பார்ப்போம். 3வதாக நம்மகிட்ட இருக்க ஃபீமேல் பார்த்திங்கன்னா வந்து புளிசரல் கலர் எல்லோரும் தெரியும். பிரிண்டில் கலர் வந்து நம்ம வந்து எல்லாருமே விரும்புகிற ஒரு கலர் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பிரிண்டில் கலரில் மேலே இருக்கிறதே வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதில் வந்து ஃபீமேல் வந்து நம்மகிட்ட ஒன்று இருக்குது. இவ்வளோ பார்த்திங்கன்னா தெரியும், 4 கால்லையும் வந்துமே வெள்ளை இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெத்திலையும் பார்த்திங்கன்னா வெள்ளை இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வால்லையும் கரெக்டாக வெள்ளை இருக்கும். ஸோ வந்து இது புளிசாரத்தில் வந்து ரொம்ப 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 ரேர் பீஸ் ஒன்று நம்ம சொல்லலாம். நம்மகிட்ட இருக்க மேக்ஸிமம் ஃபீமேலில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்போடு தான் இருக்கும். அந்த 4 கால் வெள்ளை, நெத்திராமோ, வால் நுனியில் வெள்ளை. ஸோ அந்த மாதிரி கலரில் தான் வந்து மேக்ஸிமம் வச்சுருப்பேன். பிரிண்டில் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் இது இந்த டாக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜெனியூனாக இருக்கும். சாப்பாடு வச்சுன்னா எல்லா நாயும் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் வரும், சாப்பிடும், போயிட்டே இருக்கும். யாருக்கிட்டே எந்த ஒன்பு வச்சுக்கிறது அது வேலையை கரெக்டாக பார்க்கும். இதோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு 12 வயசு ஆச்சு. ஆனால் குட்டி போட்டுச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப பழைய வழி நாய் இது. ஸோ அதனால தான் இதை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன். குட்டி போட்டால் ஒரு குட்டி 2 குட்டி தான் போடும். அதை என் ஃப்ரெண்ட் சர்க்கிளே கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 23 inches இருக்கும். ஆனால் நல்ல தரமான ஒரு ஃபீமேல். கோவா வந்துச்சு அப்படின்னா எந்த ஆண் நாய் இருந்தால் கூட டக்குன்னு பாஞ்சிரும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆம்பளை மாதிரியா ஆம்பளை. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லணும்னு வச்சுன்னா ஏதாவது ஒரு நாய் வந்து மேக்ஸிமம் இந்த ஆண் நாய்களாக வந்து ஒன்றுக்கு இருக்கும், ஒரு இடத்துல இருந்து இதான் என்னோடது அப்படின்னு சொல்லி குறிக்கும். ஸோ அதே மாதிரி இதுவும் பண்ணும். இந்த புளிசாளரும் வந்து அதை குறிக்கும், இது வந்து என்னோடய இடம் அப்படின்ற மாதிரி குறிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப தரமான ஒரு ஃபீமேல். பிரிண்டில் வந்து யார்ட்டுமே இன்றைக்கி மேக்ஸிமம் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு பழைய பழமையான ஃபீமேல் அப்படி யார்ட்டுமே கிடையாது. இந்த டைம் மேட்டு வச்சுருக்கேன், மேக்ஸிமம் ஒரு குட்டி 2 குட்டி தான் போடும். இதையுமே வந்து நான் அந்த டைம் வீட்டில் நிப்பாட்டிடுவேன். நானும் எப்போயே 2-3 டைமாக பார்த்துட்டேன், ஃபீமேல் குட்டி இதில் போடவே இல்லை. அந்த ஃபீமேல் கண்ட வெயிட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இந்த டைமாக நல்லபடியாக ஒரு ஃபீமேல் போடணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நம்ம அடுத்து யாருங்கிறத பார்ப்போம்.
அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ஃபீமேல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து எனக்கு வந்து நான் குட்டிலேருந்து ரொம்ப வளர்த்தது. எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம சேனல் பார்க்குறவங்க ஆரம்பத்துலேருந்து பார்க்குங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது நம்ம சேனலோட முக்கியமான ஒரு அங்கம்னு சொல்லலாம். ஏன்னா இது நம்மளோட சமோசா. இந்த நாய் வந்து நிறையா பேத்துக்கு தெரியும், ஏன்னா சமோசாவோட குட்டி இருக்கா, சமோசாவோட குட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருக்காங்க. இதோட கலர் பார்த்திங்கன்னா செம்மர கலர். இது இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 22 inches தான் இருக்கும். ஆனால் நம்ம முண்டுவோட அம்மாவே இதுதான். ஆனால் முண்டுவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 27.5 inches இருக்குது. அவ்வளோ ஹைட்டாக வந்து கொடுத்தது வந்து இந்த நாய் தான். ஆனால் பார்க்க வந்து ரொம்ப சின்ன நாயாக இருக்கும், ஆனால் ஹைட்டு பார்த்திங்கன்னா சரியான ஹைட்டு. இது எப்படி பார்த்திங்கன்னா செம்மர புள்ளிலாம் இருக்கும். ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெத்தியில் அந்த வெள்ளை இருக்கிறது இருக்கும், உங்களுக்கு அந்த பொட்டு மாதிரி இருக்கும். ஆனால் இது அந்த ஒயிட்டு கலர் நம்மளுக்கு தெரியாது, அந்த கலருக்கு தெரியாது. ஆனால் அந்த கீழே அந்த பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நிறைய அதிகமாக இருக்கும், இதுக்கு வந்து நிறையா இருக்கும். இது இப்போ மேட்டு வச்சுருக்கேன், நம்ம ஒரு கருஞ்சாம்பல் நாயில் வச்சுருக்கேன், நம்மகிட்ட இருக்க இன்னொரு இடத்துல இருக்குது. ஸோ அந்த நாயில் வச்சுருக்கு. ஸோ இது பார்க்கலாம் எப்படி குட்டி போடுது அப்படிங்கிறது. இந்த நாயை பற்றி சொல்லணும்னா ஒன்றும் அவசியமே இல்லை, ஏன்னா நிறையா பேர் தெரியும். ஸோ நம்மகிட்ட இருக்க ஃபீமேலாக இது ஒன்று. ஸோ இப்போ வந்து மேட்டை இங்கே வந்து வச்சாச்சு, வச்சு இப்போ ஒரு 20 நாள் ஆகுது. பாப்போம் அந்த டைம் எப்படி குட்டி போடுறா அப்படிங்கிறது. போன டைம் நல்லா போட்டுச்சு. ஸோ இது வந்து நம்மகிட்ட இருக்க ஒரு 4வது ஃபீமேல். நம்ம வாங்க அடுத்த ஆண் நாயில் பற்றி பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்குற ஆண் நாயில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூஸ்லி வந்து பார்க்குறோம். ஸோ இந்த நாயை எல்லாத்துக்கும் தெரியும், மேக்ஸிமம் யூடியூப்பில் நிறையா வந்திருப்பார். நம்ம கோம்பியோட கூட ஒன் டைம் பார்த்திங்கன்னா ஃபைட் விட்டுருந்தோம், நம்ம ஸ்கூபிக்கும் இவருக்கும் வந்து ஃபைட் விட்டுருந்தோம். அப்போ வெறி திறமை அடைந்தார். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவர் 1வது நம்பர் வந்து மேலே. இவரோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் ஆகுது. எப்பா ரொம்ப மோசமான ஆள், என்னையவே கடிப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப வெறியான ஆள், யாருமே தேவலாம் இது பண்ணக்கூடாது, அந்தளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் கேரக்டர் வரி வரிசை பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக ஜென்யூனான கேரக்டர் வந்து நம்ம சொல்லலாம். கரெக்டாக இருக்கும், யார் யார்ட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும், எந்த தேவையில்லாத உங்களுக்குலாம் போகாது. ஆனால் ஒரு நாய் சிக்கிச்சு செத்துச்சு அதை கொல்லாமல் விடாது. ஸோ அந்தளவுக்கு வந்து இதான நாய். இதோட இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 25 inches வந்து இருக்குது. ஸோ இது வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பழைய ஜீன் நாய் சொல்லலாம். ஸோ இதுலேருந்து வர குட்டிங்க பார்த்திங்கன்னா ஒரு 27 அந்த மாதிரி வந்து லெவல் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மேல் நம்மகிட்ட இருக்கிறதுல, இது ஒரு மேல், இதோட 5வது நாய் ஆகுது. ஸோ நம்ம அடுத்த நாயை போய் பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்குறது யாரும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நாய் தான், நம்ம முண்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இவரோட வயசு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு இப்போ தான் ஒரு 1.5 வயசுக்கு மேலே இருக்கும், 2 வயசு நெருக்கி இருக்கும். இவரோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 27.5 inches வந்து இருக்குது. இதோட கலர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலமர சாம்பல் கலர். நம்மகிட்ட இருக்க சாம்பலில் பாலமர சாம்பல் அப்படி சொல்லுவோம். நம்ம பார்த்த ஃபீமேல் வந்து கருஞ்சாம்பல், இது பார்த்திங்கன்னா பாலமர சாம்பல் அப்படி சொல்லுவோம். ஸோ இருக்கிறதுலே என்கிட்ட இருக்கிறதுலே இப்போதைக்கு ஹைட்டான நாய் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 4 ஃபீமேலுக்கு 2 மேல் வந்து கரெக்டாக இருக்கும். இது போகவும் நம்மகிட்ட வந்து ஃபீமேல்ஸ் வந்து இருக்குது, இன்னும் ஒரு 5 ஃபீமேல்கிட்ட இருக்குது, இன்னும் ஒரு மேல் வந்து வச்சுருக்கேன். மொத்தம் 3 மேல் ஒரு 10 ஃபீமேல்கிட்ட வந்து என்னோடய கண்ட்ரோலில் வந்து இருக்குது. இது போக கோம்பை நாய்கள் ஒரு 10 நாய்கிட்ட இருக்குது, அது போக திருப்பி கட்டைக்கால் இருக்குது. அப்படி நம்ம ஒவ்வொன்றா ஒரு நாளாக பார்த்துக்கிட்டே வரலாம். ஏன் அப்படின்னா இதுவே அடிக்கிற வெயிலுக்கு பாவம் எதுவும் வச்சு ஒன்றும் பண்ண முடியல என்னாலேயே. இந்த இடத்துல இவங்களை கட்டி போட்டு இது பண்ணக்குள்ள ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து நிறையா பேர் வந்து மடை நாயை சொல்லிட்டு தெருநாய்களை கொடுத்து ஏமாத்திடுறாங்க. இப்படி யாருமே ஓப்பனாக நீங்கள் எந்த யூடியூப் சேனலும் சரி, எந்த ஒரு பீடியோட்டையும் சரி, நீங்கள் நாய் வாங்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி யார் காட்டுறாங்கன்னு நீ பாருங்கள். எந்த யூடியூப் சேனலில் இப்படி வந்து என்கிட்ட இத்தனை ஃபீமேல் இருக்குது, இத்தனை மேல் இருக்குன்னு யார் காட்டுறா சொல்லுங்கள் பார்ப்போம். வாய்ப்பே கிடையாது, எல்லாருமே ஃப்ராடு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கட்டாயமாக பாருங்கள் யார்கிட்ட நாய் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு மடநாய் வந்து யார்ட்டுமே நிறையா கிடையாது, நான் ஓப்பனாக சொல்லுவேன். என்கிட்ட தான் இன்றைக்கி நிறையா நாய் இருக்குது, தமிழ்நாட்டிலே இன்றைக்கி அதிகப்படியாக நாய் என்கிட்ட தான் இருக்குது. நான் கெத்தாக சொல்லுவேன், யார்கிட்ட இருக்குது இல்லைங்கிற வந்து எனக்கு தெரியல. இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட தான் இருக்குது, ஏன்னா யார் யார்ட்ட இருக்குது யார்ட்ட இல்லைன்னு தெரியல. நிறையா பேர் வந்து எல்லார்டே திண்டுக்கல்ல இருக்குன்றான், திருப்பூர்ல இருக்குன்றான், எப்படி தான் நான் அங்கே போச்சு தெரியல, போட்டோ பார்த்தா தெருநாய் அனுப்புறான். ஸோ அப்படி நிறையா வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் நாய் வாங்கும் போது பாருங்கள் யார் யார்கிட்ட நாய் இருக்குது இல்லைங்கிறத பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நான் அதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ போட்டதே, ஒரு நாயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மகிட்ட எத்தனை நாய் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ போட்டேன். ஏன்னா நம்மகிட்ட வந்து 10 ஃபீமேல் இருக்கும்போது மாற்றி மாற்றி குட்டி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. ஸோ குட்டி இனிமேல் மடநாய் வாங்குறீங்க அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சு யார் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ வித்தியாசமான ஒன்று பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த லெவலில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா. ஸோ எனக்கு மோடி சந்து நான் தொடர்ந்து இதில் நிறையா பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் வந்து நம்ம சும்மா கண்ணி சிப்பிப்பார ராஜபாளையம் இதிலே இல்லாமல் இவங்க கொஞ்சம் வாங்கி வளர்த்தா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என் இருக்கிறதா நாய், இதுக்கு செத்து போச்சுன்னா என்கிட்டையும் நாய் கிடையாது. ஸோ அந்த லெவலில் இருக்குது. ஆனால் நான் ஓரளவுக்கு நான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ முண்டுவோட குட்டி புருசுலியோட குட்டி அவரெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கானுங்க, அவங்களை வச்சு அடுத்தது கொண்டு வரலாம். ஸோ விருப்பம் இருக்கும்போது தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு குட்டியோட விலை வந்து 8000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மண்டை குட்டியோட விலை 8000 ரூபாய், ஆனால் இருந்தாலும் போடணும் தான் சரி 8000 ரூபாய் கொடுக்குறேன். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதோட சூப்பர் சூப்பர் கண்டென்ட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.